நிறைய பேருக்கு சிங்கர்ஸுக்கு ராயல்ட்டி இல்லைன்னு தெரியவே தெரியாது. நோ, லாட்ஸ் ஆஃப் பீப்புள் தே டோன்ட் நோ. சார், உங்களுக்கு ராயல்ட்டி நிறைய கிடைக்குமே நிறைய கிடைக்குமே அப்படின்வாங்க. சிங்கர்ஸுக்கு ராயல்ட்டி இல்லை, இப்போ தான் ஆரம்பித்தாச்சு. அது சிங்கர்ஸுக்கு எப்போ ராயல்ட்டி கிடைக்குதுன்னு நாங்கள் பாடுற ஏதாவது ஒரு பெரிய லேபிள், இப்போ ஹெச்எம்வி சரிகமாக இருக்கும்போது அதில் ஏதாவது பக்தி கீதங்கள் நம்ம பாடினா அதுக்கு வந்து அவங்க வருஷம் ராயல்ட்டி கொடுப்பாங்க. இது நிறைய பேருக்கு வந்து உதவும். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஹாவ் பீன் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் டூயிங் திஸ். ஹோப் தீஸ் கைஸ் வோன்ட் கோ டு சுப்ரீம் கோர்ட். லெட் தெம் கோ, வாட் இஸ் தேர். அண்ட் ஒன் மோர் திங், யூ ஹாவ் டு சி, யூ வில் பி சைனிங் லாட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். டு நிறைய படத்தில் பாடும்போது கூட அவங்க வந்து யூ டோன்ட் ஆஸ்க் ஃபார் எனி அதர் பர்சன்டேஜ் ஆஃப் ராயல்ட்டின்னு சொல்லி நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சைன் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் தட் இஸ் நல் அண்ட் வாய்ட். அதுக்கு வேல்யூவே கிடையாது. யூ வில் டெஃபினெட்லி கெட் யுவர் ராயல்ட்டி. அவங்க கேட்கும்போது நாங்கள் பண்ண மாட்டோம்னு எதுக்கு சொல்கிறது, நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க. அந்த மிஸ்டர் சஞ்சய் வில் எக்ஸ்பிளைன் அபவுட் ஆல் தோஸ். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் தேவைப்பட்டால் நீங்கள் கேட்கலாம். அவர் நிறைய பேருக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க சிங்கர்ஸ். நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஒன்ஸ் இதுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு வேலை ஒன்றும் செய்ய தெரியாது அவங்களுக்கு. தே டோன்ட் நோ வாட் டு டூ. நமக்கு பாடதான் தெரியும் தவிர, எம் போன்றவன் வந்து ஜோக்கர் மாதிரி நிறைய வேலை பண்ணலாம். அது வேறு விஷயம். நான் கொஞ்சம் ஆக்ட் பண்ணலாம், எதாவது டெலிவிஷனில் பண்ணலாம், அது கூட அப்பப்போ அவ்வளோதான். பட் சிங்கர்ஸ் வந்து தே நோ ஹவு டு சிங். வி ஸ்டில் கோ ஆன் கரெக்டிங் அவர் செல்ஃப். இன்னும் நல்லா பாடணும் பாடணுன்றதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணிட்டுருக்குறோம். இது நம்ம கேட்காமல் கிடக்கிற ஒரு புதையல் இல்லையா? வி ஆக்சுவலி நாட் ட்ரீமிங் அபவுட் திஸ் ஒன் அட் ஆல். இஸ்ரா வந்து ஒரு சிங்கர்ஸ் அசோசியேஷன். இது ஃபார்ம் பண்ணது 2012 மேலே. 2012 காப்பிரைட் அமெண்ட்மெண்ட் வந்தது. அந்த காப்பிரைட் அமெண்ட்மெண்ட்டில் வந்து சிங்கர்ஸுக்கு வந்து ராயல்ட்டி கிடைக்கும்ங்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து அரசாங்கம் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லா சிங்கர்ஸும் சேர்ந்து ஒரு இந்த சொசைட்டி மூலமாக தான் கிடைக்கும் ராயல்ட்டி. ஒரு பாட்டு எங்கேயாவது ப்ளே பண்ணோன்னா அந்த சிங்கர், இப்போ ஒரு பாட்டு என்ன விலை அடி என்ன விலைனா உன்னிகிருஷ்ணனுக்கு அந்த அவருக்கு ஏதோ ஒரு 5 ரூபாயோ 2 ரூபாயோ ஏதாவது அது போனோம். அது அவ்வளோதான். அப்படி நாங்கள் எல்லாருக்கும் எழுத ஆரம்பித்தோம். ரேடியோ ஸ்டேஷன்ஸ்லாம் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல எங்களுக்கு, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சில ஹோட்டல், சில ஜிம்மு அந்த மாதிரி ஸ்போர்ட்டிங் லீக்ஸ் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதில் தான் இவ்வளோ ராயல்ட்டி கலெக்ட் பண்ணி இவ்வளோ கொடுத்துருக்கோம். மற்றவங்களாம் கொடுக்க ஆரம்பித்தாதுன்னா எல்லா சிங்கர்ஸும், அதாவது எஸ்பெஷலி கஷ்டப்படுற சிங்கர்ஸ், ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு தொகை போய் சேரும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எல்லா சிங்கர்ஸுமே வந்து பாடணும், பாடுறதுல ஆர்வத்தில் வரவங்க தான். அவங்களுக்கு பென்ஷனோ அது எவ்வளோ காசு கிடைக்குன்னு ஒரு நாள் நம்ம யோசிச்சது இல்லை. நம்ம வந்து நல்லா பாடணுண்டான்னு தான் வரும். ஸோ இப்படி ஒரு ராயல்ட்டி வரும்போது சந்தோஷம். நான் என்னோடய பாட்டு எனக்காவது நாளைக்கு ப்ளே பண்ணும்போது ஒரு நமக்கு ஏதோ கொஞ்சம் தொகை கிடைக்கிறதுங்கிறது சந்தோஷம் தானே. இஸ்ராங்கிற எங்களோட சிங்கர்ஸுக்கு ராயல்ட்டி, எங்களோட ரைட்ஸை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனும் இன்றைக்கி ஃபார்ம் ஆகி ஃபஸ்ட்டு செக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். எஸ்பெஷலி தாசனாக்கும் ஏஆர் ரமன் சாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சிங்கர் சைந்தவி பேசுகிறேன். ஐஎஸ்ஆர்ஏயோட இந்த ஈவெண்ட் இன்றைக்கி வந்து ஹிஸ்டாரிக் மூமெண்ட். ஃபஸ்ட்டு ராயல்ட்டி செக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இன்றைக்கி வந்து நடந்தது. அண்ட் எங்களோட செக்ஸ்லாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரிசீவ் பண்ணோம். சிங்கர்ஸ் ராயல்ட்டிங்கிறது யாருமே அக்செப்ட் பண்ணாத ஒரு விஷயமா இருந்தது. அதெல்லாம் தாண்டி 2012 ஒரு லா பாஸ் ஆச்சு, சிங்கர்ஸுக்குன்னு ராயல்ட்டி இருக்குது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நிறைய லீகல் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு நிறைய பேரோட எதிர்ப்பெல்லாம் தாண்டி இன்றைக்கே எங்களோட ஃபர்ஸ்ட் செக் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன். ஆக்சுவலி அது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் இது. ஸோ அது நடந்தது. ஸோ இன்றைக்கி இங்கே இருக்கேன்னு நினைக்கிறச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஐஎஸ்ஆர்ஏ. வணக்கம், நான் ஸ்ரீலேகா பார்த்தசாரதி. எனக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும், இஸ்ராவோட பேனர் தெரியுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். முதல் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, 8வது முறையாக நேஷ்னல் அவார்ட் வாங்கியிருக்காரு யேசுதாஸ் சார், நம்ம எல்லாரோடைய ஐகான். ஸோ கங்க்ராச்சுலேஷன் சார் ஃபார் தட். அண்ட் பாலு சார் சொன்னார் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணுற ஒரு நாளாகவும் அது இருக்குது, இஸ்ராவோடைய கெட் டுகெதர் மாதிரியும் இருக்குது. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே ராயல்ட்டி கிடைக்கிறதுக்காக இந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அது ஃபஸ்ட்டு செக் வந்திருக்கு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
ISRA, Indian Singers Rights Society, first distribution of royalty checks இன்றைக்கி நடந்திருக்கு, அதில் கலந்து கொண்டிருக்கிறேன். இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதுவரைக்கும் சிங்கர்ஸ் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. இதுவரைக்கும் சிங்கர்ஸ்க்கு வந்து ராயல்ட்டி என்ற விஷயமே இருந்ததில்லை. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் நடந்திருக்கு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐஎஸ்ஆர்ஏ இது வந்து இவரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, அந்த இனிஷியேட்டிவ்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ராயல்ட்டி நம்ம வந்து நம்ம சிங்கர்ஸ் எல்லாம் கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. அது தேங்க்ஸ் டு இஸ்ரா. வாழ்க. தேங்க்ஸ் டு சஞ்சய்ஜி ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் மூமெண்ட். ஐ வுட் டேர்ம் இட் ஆஸ் அ மூமெண்ட் பிகாஸ் இட்ஸ் சம்திங் ஃபினாமினல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆர்டிஸ்ட் லைஃப், பர்டிகுலர்லி வி சிங்கர்ஸ். ஸோ இப்படி எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் பார்க்குறதுக்கு ஒரு காரணக்கர்த்தாவாக இருக்கிற சஞ்சய்ஜி, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இப்படி ஒரு மூமெண்ட் எடுத்து சிங்கர்ஸ்க்கு ராயல்ட்டி வரணும்னு ஒரு தே ஹவ் டேக்கன் திஸ் வண்டர்ஃபுல் ஸ்டெப். அது எல்லா சிங்கர்ஸும் கோஆப்ரேட் பண்ணி இங்கே வந்து எல்லோரும் நம்ம சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாங் லிவ் இஸ்ரா அண்ட் லாங் லிவ் மியூசிஷியன்ஸ், லாங் லிவ் சிங்கர்ஸ். தேங்க்யூ.